ஹே கைஸ், அனைத்து வாகனங்களுக்கும் பார்த்தீங்கன்னா புதிய இன்சூரன்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ புதிய காப்பீட்டு தொகை எவ்வளோ அது குறித்த ஒரு சில தகவல்னா இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வாங்க லேட்டஸ்ட் மூவ் ஆன் டு தி வீடியோ. இந்திய இன்சூரன்ஸ் ஒழுங்குமுறை ஆணையம் அதாவது ஐஆர்டிஏ பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகனங்கள் கார்களுக்கு அறிவித்த மூன்றாம் நபர் இன்சூரன்ஸ் திட்டம் வந்து செப்டம்பர் 1 முதல் அமலுக்கு வந்ததுங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா புதிய கார் இருசக்கர வாகனங்களுக்கான இன்சூரன்ஸ் பிரீமியம் தொகையை வந்து உயர்கிறதுங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கார் மோட்டார் சைக்கிள் விலை வந்து உயர்கிறதுங்களா. ஸோ கார் மற்றும் மோட்டார் சைக்கிளுக்கு தற்போது 1-2 ஆண்டுகள் மட்டுமே வந்து இன்சூரன்ஸ் வழங்கப்படுகிறதுங்க. ஸோ அதன்பின் பார்த்தீங்கன்னா அதை புதுப்பிக்க வேண்டும்ங்க. ஆனால் பலர் வந்து புதுப்பிப்பது இல்லை. இந்த நிலையில் நீண்டகால காப்பீட்டை கட்டாயமாக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதுங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்திய இன்சூரன்ஸ் ஒழுங்குமுறை ஆணையம் அதாவது ஐஆர்டிஏ பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகனங்கள் கார்களுக்கான இன்சூரன்ஸ் கட்டணத்தை வந்து பல மடங்கு உயர்த்தி அறிவிப்பை வெளியிட்டிருக்குங்க. ஸோ அதாவது புதிய கார் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கு வந்து நீண்டகால இன்சூரன்ஸ் திட்டம் கட்டாயமாகிறதுங்க. ஸோ மேலும் வந்து கார்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளும் இருசக்கர வாகனங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளும் இன்சூரன்ஸ் நிர்ணயிக்கப்பட்டிருக்குங்க. ஸோ இந்த புதிய முறை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 அமலுக்கு வந்ததுங்க. ஸோ இந்த புதிய முறையை வந்து அனைத்து இன்சூரன்ஸ் நிறுவனங்களும் செயல்படுத்த வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளதுங்க. அதாவது நேற்று வரை விற்ற இருசக்கர வாகனங்களுக்கு வந்து 75 cc மற்றும் அதற்கு குறைவான இருசக்கர வாகனங்கள் பார்த்தீங்கன்னா 1 வருட பாலிசியாக 427 ரூபாய் இருந்ததுங்க. இது தற்போது பார்த்தீங்கன்னா 5 வருட பாலிசி என்பதால் 1045 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்குங்க. அதாவது பாலிசிக்காக கூடுதலாக பார்த்தீங்கன்னா 618 ரூபாய் செலுத்த வேண்டும்ங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 75 முதல் 180 cc இருசக்கர வாகனங்கள் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கட்டணம் வந்து 720 ரூபாய் இருந்ததுங்க. இது வந்து தற்போது 5 வருட பாலிசியால் 3285 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்குங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா 2565 ரூபாய் கட்ட வேண்டும்ங்க நீங்கள். அதுக்கப்புறம் 150 cc முதல் 350 cc வரை இருசக்கர வாகனங்களுக்கு பார்த்தீங்கன்னா 980 ரூபாய் இருந்ததுங்க. தற்போது பார்த்தீங்கன்னா 5453 ரூபாவாக இன்சூரன்ஸ் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதுங்க. ஸோ கூடுதலாக பார்த்தீங்கன்னா 4473 ரூபாய் செலுத்த வேண்டும்ங்க. ஸோ அதுக்கப்புறம் 350 cc மேலே இருசக்கர வாகனங்கள் பார்த்தீங்கன்னா 2363 ரூபாய் வந்து வசூலிக்கப்பட்டதுங்க. இது தற்போது பார்த்தீங்கன்னா 13034 ரூபாய் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்குங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா 10711 ரூபாய் செலுத்த வேண்டும்ங்க. ஸோ அதுக்கப்புறம் கார்களுக்கான இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 cc வரை உள்ள கார்களுக்கு வந்து 1 வருட பாலிசியாக 1850 ரூபாய் இருந்துச்சுங்க. இது வந்து 3 வருட பாலிசி ஆவதால் இது வந்து 5286 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்குங்க. ஸோ அதாவது 3436 ரூபாய் கூடுதலாக வழங்க வேண்டும்ங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1000 cc மேல் 1500 cc உள்ள கார்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 வருட பாலிசியாக 2863 ரூபாய் வந்து வசூலிக்கப்பட்டதுங்க. இது 3 வருட பாலிசி ஆவதால் இது வந்து 9534 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும்ங்க. அதாவது கூடுதலாக பார்த்தீங்கன்னா 6671 ரூபாய் வந்து கட்டணம் செலுத்த வேண்டும்ங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1500 cc மேல் உள்ள கார்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருட பாலிசியாக 7890 ரூபாய் கட்டணமாக இருந்துச்சுங்க. இது தற்போது பார்த்தீங்கன்னா 3 வருட பாலிசி என்பதால் 24305 ரூபாய் செலுத்த வேண்டும்ங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா 16415 ரூபாய் செலுத்த வேண்டும்ங்க. இந்திய இன்சூரன்ஸ் ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ள நீண்டகால இன்சூரன்ஸ் திட்டத்தால் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் விலை உயரும் நிலை ஏற்பட்டிருக்குங்க. அதாவது கார் விலை பார்த்தீங்கன்னா 5000 முதல் 24000 வரை விலை உயர வாய்ப்பு இருக்குங்க. இருசக்கர வாகனங்கள் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் முதல் 13000 வரை விலை உயர வாய்ப்பு இருக்குங்க. அதாவது இன்ஜின் ஆற்றலுக்கு ஏற்ப விலை உயரக்கூடும் சொல்றாங்க. அதே போல 1000 cc குறைவான இன்ஜின் திறன் கொண்ட கார்கள் மற்றும் 75 cc குறைவான இன்ஜின் திறன் கொண்ட இருசக்கர வாகனங்கள் பார்த்தீங்கன்னா விலை குறைய வாய்ப்பு இருக்குங்களா. திருத்தி அமைக்கப்பட்ட இன்சூரன்ஸ் கட்டணத்தால் வாகன ஓட்டிகள் பார்த்தீங்கன்னா கடுமையாக பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்குங்க. ஸோ இந்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.